வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நேற்று பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோட கண்டினியூஷன் தான். நேற்று என்ன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னா, தனி வட்டியிலேயே பயிற்சி கணக்கில் மொதல் நாள் கணக்கு பார்த்துருப்பீங்க. நீங்கள் அடுத்த சில செம்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு தினமும் வந்து சின்ன சின்ன கண்டென்ட்ஸ் தான் கொடுக்குறோம். 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோஸ் தான் கொடுக்க போகிறோம், உள்ளே தான் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து என்ன சொல்ல, டெஸ்ட்டு எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த எல்லா சம்சையுமே கவர் பண்ணிடலாம். எல்லா டாப்பிக்கில் உள்ள எல்லா சம்சையுமே கவர் பண்ணிடலாம். ஸோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும். தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோஸை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறவங்க 600 ரூபாய்க்கு மேலே இருக்கீங்க, ஆனால் வீடியோஸ் வியூஸ் வந்து அவ்வளோ போக மாட்டேங்குது. ஸோ எல்லாருமே வீடியோஸ் பாருங்கள், எல்லாருக்குமே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். மேக்ஸில் சொல்லி பயந்துகிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஈஸியாக இவ்வளோதானா அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறத நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோ லைக் பண்ண சொல்கிறோம். தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஆண்டுக்கு மொதல் கணக்கு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஆண்டுக்கு 13% வட்டி விகிதத்தில், அப்போ 6 கொடுத்துட்டாங்க. 13% ஒரு தொகை, அது 16,500 கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் பி கொடுத்துட்டாங்க அசல். அது எத்தனை ஆண்டுகளில் எத்தனை ஆண்டு கொடுத்தாங்க என்ன நமக்கு தெரியாது. கொஸ்டின் என்ன, எண்ணு தான். ஆண்டுகளில் 22,935 ஆக உயரும் கேட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் அது வந்து ஏ. 22,935ங்கிறது வந்து ஏ. ஏன்னா நமக்கு என்னது, பி ப்ளஸ் ஐ. இதை வச்சு நமக்கு என்ன தெரியும், ஏ தெரியுது, பி தெரியுது, அப்போ ஐ கண்டுபிடிச்சிடலாம். ஐங்கிறது என்னது, தனி வட்டி. ஏன் தனி வட்டிங்க கண்டுபிடிக்கிறோம், ஐ நம்ம கேட்டிருக்கிறது என் தான் கேட்டிருக்காங்க. என்ல ஏ இக்குவல் டு பி ப்ளஸ் ஐ அப்படிங்கிறதுல டைரக்ட் ஃபார்முலா இல்லை. இந்த ஐயை கண்டுபிடிச்சி ஐ கூறிய ஃபார்முலாவில் படுத்திக்கிட்டால் தான் என் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற முடியும். பிஎன்ஆர் பை 100 போட்டு என்ன மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மிச்சம் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் என் நம்மளாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஃபஸ்ட்டு ஐ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். வாங்க போகலாம், பார்க்கலாம். பிங்கிறது 16,500 கொடுத்துட்டாங்க. நம்ம மேலே ஏற்கனவே எழுதிட்டேன், அதே தான் இங்கே. அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க 22,935, அதை படுத்திட்டுருக்குறோம். இங்கே போட்டு இந்த ஃபார்முலா சால்வ் பண்ணோம்னா ஐ வந்து நமக்கு 6,435 கிடைக்குது, கிடைக்குதா. இதை வந்து இந்த ஃபார்முலாவில் ஐ கொண்டு பிஎன் ஆப்பை கண்டதில் போடுறோம். ஏன் போடுறோம், நமக்கு என்ன தான் தேவை. இப்போ என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் அதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வரோம். கொண்டு வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 3 ஆண்டுகள். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், ரெண்டு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். இப்போ அடுத்த சம்மும் அதே மாதிரி தான், வாங்க பார்க்கலாம். அப்படி ஆண்டுக்கு 6% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800 எத்தனை ஆண்டுகளில் 19,936 உயரும். அதே சம்மு தான், பார்த்தோன்னு செஞ்சுருக்கோம். அதே மாதிரி தான் 6 கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, கேட்டிருக்கிறது என் கேட்டிருக்காங்க. நம்ம போன கணக்கில் என்ன சொன்னோங்கிறத நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அசல் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும், ஐ கண்டுபிடிக்க முடியும். ஐ ஏன் கண்டுபிடிக்கிறோம், நமக்கு என்ன தான் தேவை. ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பகண்டரில் என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் நம்ம தேவையான என்ன மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். வாங்க கீழே பார்க்கலாம். அதை பி வந்து அசல் தெரியும் நமக்கு, ஆர் தெரியும், ஏ தெரியும், அதை அப்படியே படுத்திடுறோம். ஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி போடும்போது நமக்கு ஐ 2,136 கிடச்சிருது. அதை வச்சு என்ன செய்கிறோம், ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பகண்டரில் படுத்திடுறோம். படுத்திட்டு எண்ணெய் மட்டும் வச்சுட்டு மித்ததெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா நமக்கு எண் கொண்டு 2 ஆண்டுகள்னு ஆன்சர் கிடச்சிருது. அதே தான் போடம் மேலே பார்த்து அதே சம் தான், ரெண்டு ஃபார்முலாவே யூஸ் பண்ணுற மாதிரி. ஏ கொல்டு பி ப்ளஸ் ஐயும் சரி, ஐ கொல்டு பிஎன்ஆர் பை கண்டாடியும் சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே அடுத்த சம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடனாக வழங்கப்பட்ட அசல் ரூபாய் 48,000. அப்போ வாசிக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அசல் கொடுத்துட்டாங்க பி 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு. அப்போ நமக்கு இதை எண்ணும் கொடுத்துட்டாங்க, போன ரெண்டு கணக்குலையும் எண் தான் நமக்கு கேட்டிருந்தாங்க, இதில் எண்ணும் கொடுத்துட்டாங்க. பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக மொத்த தொகையும் கொடுத்துட்டாங்க அவங்களே. ஏ கிடச்சிருச்சு, ஏ இருக்குது. ஆக உயர்ந்ததெனில் வட்டி வீதத்தை காண்க, இப்போ கேட்டிருக்கிறது என்னது, ஆர். ஆர்னால் நமக்கு எந்த ஃபார்முலாவில் இருக்குது, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை கண்டரில் தான் ஆர் இருக்குது. இப்போ நமக்கு ஐ தெரியுமா, தெரியாது. ஏன்னா அமௌண்ட்டும் பி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பினா அசல் தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்மளால் ஐ கண்டுபிடிக்க முடியும். ஏ இக்குவல் டு பி ப்ளஸ் ஐ ஃபார்முலாவில் போட்டு ஐ கண்டுபிடிக்க முடியும். ஐயை கண்டுபிடிச்சிட்டு பாருங்கள், கே பாருங்கள். அந்த மாதிரியே ஃபஸ்ட்டு
ஐ தான் கண்டுபிடிக்கிறோம். ஐ வந்து 7560 எப்படி போட்டோம், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐலேருந்து 7560 அப்படின்ட்டு தனி வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே அதே மாதிரி என் ஈக்குவல் டு 2 ஆண்டுகள் 3 மாதங்கள் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என் வந்து ஆண்டுகளில் தான் இருக்கணும் ஃபார்முலா படி. அப்போ இங்கே 3 மாதங்கள்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்போ 2 3 12 ஒரு வருடத்துக்கு 12 ஆண்டுகள்ங்கிறனால 2 3 12 அடிக்கிறோம். கலப்பமினத்துலேருந்து பின்னம் மாற்றும் போது 9 4 ஆண்டுகள் கிடைக்குது. இப்போ ஐ தெரியும், மிச்சம் எல்லாமே தெரியும். நமக்கு தெரியாதது வட்டி வீதம் தான். அதை ஐ கொல்டு பிஎன்ஆர் பை கண்டரில் போட்டு வட்டி வீதம் ஆற மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 6 7% கிடைக்குது. அப்போ முதல் 2 கணக்கில் இதே மாதிரி தான் ஏ கொல்டு பி ப்ளஸ் ஐ யூஸ் பண்ணோம், ஐ கொல்டு பிஎன்ஆர் பை கண்டரில் இன்னுமே யூஸ் பண்ணோம். அந்த முதல் 2 கணக்கில் ஆண்டுகள் என் தெரியாதுன்னு கொடுத்துருந்தாங்க, இங்கே ஆர் வட்டி வீதம் தெரியாது. 3 கணக்குமே ஒரே மாடல் தான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டி வீதத்தில் தொகை 17000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காண்கன்னு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஒரு தொகை, அந்த தொகை நமக்கு என்னென்ன தெரியாது, அப்போ அது பி அசல் தெரியாது. 3 ஆண்டுகளில் என் நமக்கு தெரியும், வட்டி வீதம் 12%, அதுவும் கொடுத்துட்டாங்க. 17000 கிடைக்கிறதுனா அமௌண்ட்டு, அமௌண்ட்டுனா பி ப்ளஸ் ஐ. அமௌண்ட்டு வீதத்தில் தொகை 17000 கிடைக்கிறது எனில் அந்த தொகையை காணுங்க, அதாவது அசல் எவ்வளோன்னு காணுங்க கொடுத்துட்டாங்க. எப்படி பார்ப்போங்க, இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கை பார்த்தோடனே பாருங்கள், இந்த சம்மில் ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 இதுலேயும் நம்மளால் பி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்கள், முடியாது. ஏன்னா நமக்கு ஐ தெரியாது, கொடுத்துருக்கிறது மொத்த தொகையை தான் கொடுத்துருக்காங்க 17000. 17000 ஏ மொத்த தொகை தான் கொடுத்துருக்காங்க, தனி வட்டி இங்கே எவ்வளோ கொடுக்கல. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு கண்டிப்பாக ஞாபகம் வந்துருக்கணும். ஏன்னா இதே மாடலில் ஒரு சம் நம்ம பார்த்தோம் பயிற்சி கணக்குக்கெல்லாம் முன்னாடியே. பி கொல்ட்டு 100 × a / 100 + n × r. இந்த கொடுத்துரு இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஏ தெரியும், என் தெரியும், ஆர் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. அதுதான் கீழே பண்ணியிருக்கோம், வாங்க பார்ப்போம். பி ஈக்குவல் டு 100 × a / 100 + nr. ஏன்னா இந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏன், தனி வட்டி ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை கண்டரில் போடணும்னா தனி வட்டி நமக்கு தெரியாது, அப்போ அதுக்கு தான் நமக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. அதனால தான் இதில் பற்றிடுறோம். 100 × a எவ்வளோ, 17000 / n வந்து 3 6 12, அதை பற்றிட்டு சால்வ் பண்ணும்போது நமக்கு அசல் பி ஈக்குவல் டு 12500 கிடச்சிடுது. அவ்வளோதான், இந்த மாடல் கணக்கு வந்து பயிற்சி கணக்குலேயும் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் எந்த கணக்கெலாம் நம்ம கேட்கலாம், எல்லா கணக்குமே செஞ்சு பார்த்துறது தான் நல்லது. அந்த வகையில் இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸி தான், இந்த ஃபார்முலா அவங்க தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக. வாங்க அடுத்த சம்பளம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு 4500 அசலுக்கு மொத்த தொகை 5000 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன. இந்த கணக்கெலாம் கேட்பாங்களாங்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளான கணக்கு, பார்த்தோடனே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம். ஏன், 4500 அசல் பி கொடுத்துட்டாங்க, வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த தொகை, மொத்த தொகை எவ்வளவு 5000 கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ. நம்ம கேட்டிருக்கிறது தனி வட்டி, அப்போ ஐயை மட்டும் வச்சுக்கிட்டு மித்ததை நாங்கள் கொண்டு போங்க, ஏ மைனஸ் பி. 5000 - 4500 அப்போ ஐ ஈக்குவல் டு 500, அவ்வளோதான் விட. ரொம்ப சிம்பிள், ஒரே ஃபார்முலா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் மொத்தம் ஏற்கனவே பார்த்த மாதிரியான விஷயங்கள் தான் பயிற்சி கணக்குலேயும் பார்த்துருக்கோம். அதாவது எக்ஸாம்பிள்ஸில் பார்த்த மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் சம்மும் பார்த்துருக்கோம். மொதல் 3 கணக்கு என்ன பார்த்தோம், 2 ஃபார்முலாவே யூஸ் பண்ணுற மாதிரி. என்னென்ன ஃபார்முலா, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 யூஸ் பண்ணுற மாதிரியும், ஏ ஈக்குவல் பி ப்ளஸ் ஐ ரெண்டையுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோம். அதுலேயும் மொதல் 2 சம் ஆண்டுகள் தெரியாது,
அடுத்த சம் வந்து ஆர், வட்டி வீதம் தெரியாது, அவ்வளோதான். மற்றபடி மாடல் எல்லாமே ஒரே மாடல் தான். எப்படி கண்டுபிடிக்கணும் என்ன ஈஸியாகவே பார்த்தோம், புரிஞ்சு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நண்பறேன். நீங்களும் இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு விட்டுறாதீங்க, நான் செய்யும் போதே கூடயே நீங்கள் செஞ்சுருங்க. எனக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா செஞ்சிருவீங்க, ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லி சொல்லி செய்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நீங்களும் என் கூட சேர்ந்தே அந்த வீடியோவில் இந்த கணக்கெல்லாம் செஞ்சு பார்த்துருங்க. அதுக்குன்னு தனியாக டைம் ஒதுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம முதலே ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் சிம்பிள் சம்மு, உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். இந்த கடைசி சம்முக்கு முந்தின சம், அதாவது எட்டாவது சம் கூட பார்த்தீங்கன்னா 100×100+n, இந்த ஃபார்முலா வந்து நம்ம முதலே பார்த்துருக்கோம். இந்த கணக்கை பார்த்த உடனே இந்த ஃபார்முலா தான் போகணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த கணக்கை நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே டக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துருங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ கீழே உங்களுக்கு எப்படி வீடியோ வேணும், பிடிச்சிருக்கா இல்லையா, சவுண்டு கம்மியாக இருக்கா இல்லையா, அந்த மாதிரி எந்த கமெண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து வீடியோஸ் நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம், உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்காக அப்பப்போ சம்ஸும் போட்டுகிட்டே இருப்போம். அதையும் செஞ்சு பாருங்கள். இதையும் வீடியோ பார்க்கும்போதே எங்கள் கூட சேர்ந்தே செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக மேக்ஸில் 25 எடுக்க வாழ்த்துக்கள்.